எம்எம் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு வீடியோ பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் எம்எக்ஸ் வீடியோ பிளேயர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிளேயரை யூஸ் பண்ணி போகிறாங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அது என்னங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேயர் டவுன்லோட் பண்ணக்கூடிய பிளே ஸ்டோர் லிங்க் வந்து கீழே உள்ள பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன், இந்த வீடியோ கீழே இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிளேயர். இந்த பிளேயரை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து எக்கச்சக்கமாக ஆட் வந்திருக்கும், இதில் ஒரு ஆடு கூட உங்களுக்கு வராது. பிளேயர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். டாப் ரைட் சைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட், ரிஃப்ரெஷ், ஈக்குவலைசர், ரிமூவ் ஆட்ஸ் செட்டிங்ஸ், இதுலேயும் ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து சீக்ரெட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட செட்டிங்ஸில் என்ன இருக்கலாம் பார்த்துடலாம். இதோட தீம் வந்து எப்படி வேணும் அப்படி மாற்றிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் பாருங்கள். அடுத்த லாங்குவேஜ், அதோட நோட்டிஃபிகேஷன், புதுசாக வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதோட டீகோடர் பிளேபேக் ஆப்ஷன், அண்ட் அதோட ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வேணுமா இல்லை ரெசியூம் மோடில் வேணுமா எப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெசியூமோனா ஒரு வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வேணுமா இல்லை லாஸ்ட்டாக ப்ளே ஆன பாயிண்ட்லேருந்து வேணுமாங்கிறத ரெசியூம்ங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதோட ஈக்குவலைசர், இந்த ஈக்குவலைசரில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு எந்த இது ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஒரு வேளை ஹோம் தேட்டரில் உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனா அது அதோட ரூம் சைஸ் என்ன, ஸ்மால் ரூமா இல்லை மீடியம் ரூமா, இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணி சாங்கை வந்து சூப்பராக கேட்கலாம். ஈக்குவலைசர் ஆப்ஷன் நிறைய இருக்குது, நீங்கள் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னா உங்களுடைய ப்ரைவேட் வீடியோஸை நீங்கள் வந்து லாக் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வீடியோ நீங்கள் வந்து கேமராவிலையோ இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறாங்க, இதில் போய் மறைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து தனியாக எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு உங்களுடைய பிளேயர் மூலமாகவே நீங்கள் வந்து மறைச்சி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பின் பாயிண்ட் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும், ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன், அந்த பின் அடிக்கிறேன். அடித்தா நான் ஆல்ரெடி ஹைட் பண்ணி வச்சுருந்த ஒரு வீடியோ வருது, நீங்கள் ஹைட் பண்ணுறது ஈஸி தான், ஜஸ்ட் இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாம்பிளாக ஒரு வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு லாக் கொடுங்க. லாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இங்கே ஆட் ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இங்கே ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸாக நீங்கள் இந்த ஃபோல்டரில் மறைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா கூட அதை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, ஜஸ்ட்டு அப்படி மூவ் பண்ணி இந்த மூலம் ஸ்க்ரீன் சைஸ் மூலமாக மூவ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அதே எல்லாமே மேக்ஸ் ப்ளேயர் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சவுண்டு கூட்டி குறைக்கிறது ரைட் சைடு இருக்குது, பிரைட்னஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. அண்டு ஃபார்வர்ட் பேக்வேர்டு வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேவை தேய்ச்சாலே போதும், ஃபார்வர்ட் பேக்வேர்டில் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறவங்க இந்த எக்ஸ் பிளேயரையும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லை உங்களுக்கு எம்எக்ஸ் விஸ் எக்ஸ் பிளேயரோட ரிவ்யூ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸ் பிளேயருமே உங்களுக்கு ஆட்ஸ் இருக்குது, ஆனால் ஆட்ஸ் வந்து இவங்க தனியாக இதில் இந்த பட்டனில் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாமே வரும், வேண்டான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எம்எக்ஸ் பிளேயரோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப பெட்டராகவே இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப் பற்றின ரிவ்யூ வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு இல்லை எல்லா லிங்க்குமே இருக்குது, டவுன்லோட் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமேசான் பெஸ்ட்டு பே ஆஃபரும் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் பொருட்கள் அமேசானில் வாங்குறாங்க அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கோங்க, நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ரீசனுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.